ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு இந்தோனேஷிய பயங்கரமான பேய் படம். இது ஒரு ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்தோட ஒன்லைனரோ சம டெரர் ஆனது. ஒரு காமெடிக்கு நம்ம புலிக்கு பல்லு விளக்க $1,000,000 கொடுத்தா போவியா அப்படின்னு ஒரு காமெடி சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி பேய குளிப்பாட்டுறதுக்கு $1,000,000ங்க. ஆமா, அப்படிதான் ஒரு நோட்டீஸ் போர்டுல அந்த ஊர் முழுக்க ஒட்டி இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு சில ஏழ்மையான பெண்கள் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க. போன பெண்கள் எல்லாம் திரும்பி உயிரோட வந்தாங்களா அப்படிங்கறதா இந்த கதையோட ஒன்லைனர். படத்தோட ஸ்டார்டிங் ஒரு வீட்டுல ரெண்டு பெண்கள், ஒருத்தி பெருக்கிட்டு இருக்கா, ஒருத்தி அவசர அவசரமா ரூம்ல இருந்து வெளியில வந்து ஐயோ டேப் ரெக்கார்டர் பாதியில நின்னுடுச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்டோன்னு, நான் இப்பதான் இந்த வீடெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு குளிக்கலாம்னு போயிட்டு இருக்கேன், இந்த சமயத்துல டேப் ரெக்கார்டர் நின்னுடுச்சுன்னு சொல்றியே, சரி எல்லா ரிச்சுவல்ஸையும் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டோன்னு, இல்லக்கா பாதியிலே நிக்குது, வா நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கூப்பிட்டோன்னு, ரெண்டு பேரும் பதட்டத்தோட உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு பொண்ண கட்டுல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்ன காரணம்னே தெரியல. அந்த பொண்ணு கிட்ட போனோன்னு இவங்க ரெண்டு பேரும் மூங்கில செய்யப்பட்ட ஒரு கூடு மாதிரி இருக்குங்க, அதை எடுத்து அந்த பொண்ணு மேல வைக்கிறாங்க. ஆனா கட்டில படுத்திருக்க பொண்ணோட கை அந்த மூங்கில இடிச்சதுனால சரியா அவங்களால முடமுல. ரெண்டு பேர்ல ஒருத்தி அந்த பொண்ணோட கை வெளியில நீட்டிட்டு இருக்கு பாரு, அந்த கையை எடுத்து உள்ள வை, நம்ம கடகடன்ட்டு இவளை இதுக்குள்ள வச்சு கட்டிட்டு போர்வை போத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல, ஒருத்தி அந்த பொண்ணோட கையை எடுத்து உள்ள வச்சுட்டு அந்த கட்டிலுக்கு அடியில இருக்கிற துணியை எடுக்கிறா. அந்த சமயத்துல டக்குன்னு அந்த பேய் அந்த பொண்ணோட கழுத்தை புடிச்சு பயங்கரமா நெரிக்கும். அதுல இருந்து அவ விடுவிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த பேய் அவளை கட்டிலே மோது மோதுன்னு மோதி அதே இடத்துல கொண்டு போட்டுடுது. அடுத்து கீழே பயத்தோட உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பாத்துட்டு இருக்க இன்னொருத்தி, இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சின்னு நினைக்கிறேன். அடுத்து அவ மேல அந்த பேய் அப்படியே பாயும் பாருங்க, அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட பேர் ஸ்ரீ. அவ ஒரு சின்ன சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவங்க அக்காவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க அக்கா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க, அந்த ஹோட்டலுக்குள்ள போறா. அக்கா அப்பாவுக்கு மருத்துவ செலவுக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னு, நீ கேட்கும் போதெல்லாம் என்னால காசு கொடுக்க முடியாது, இந்த மாசம் என் பொண்ணுக்கு திரும்ப ஸ்கூல் ரீஓபனிங், அவளுக்கு பேகு புக்கு அது இதுன்னு வாங்க வேண்டிய செலவு நிறைய இருக்கு, நீ ஏன் கொஞ்சம் வேலைக்கு போக கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு நோட்டீஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நோட்டீஸ் இவ கையில எடுத்து கொடுத்துட்டு இந்த வேலைக்கு போ, கண்டிப்பா உனக்கு $1,000,000 மேல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ கொடுத்தோன்னா, அந்த நோட்டீஸ பார்த்தவ அட்மோஜோ ஃபேமிலியா, அந்த ஃபேமிலி ரொம்ப பணக்கார ஃபேமிலி ஆச்சு, அவங்களுக்கு ஏன் அப்பப்போ வீட்டுக்கு ஆள் தேவைப்படுதுன்னு அப்பப்போ நோட்டீஸ் ஒட்டுறாங்க அப்படின்னு கேட்டோன்னு, இங்க பாரு அவங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு, நிறைய பிசினஸும் இருக்கு, இந்த ஊர்லயே கோடீஸ்வரங்க, அவங்களுக்கு ஆட்கள் அதிகமா தேவைப்படும், யாருக்கு தெரியும் ஒருவேளை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாப்பிள்ள அங்க வெயிட் பண்றானோ என்னவோ அப்படின்னு அவங்க அக்கா கிண்டலா சொல்ல, சரிக்கா இந்த வேலைக்கு நான் ட்ரை பண்றேன்ட்டு அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட அட்ரஸ் தேடி தேடி அந்த வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்க பார்த்தா பெரிய கியூவே நிக்குது. இந்த கியூ எல்லாம் தாண்டி இந்த வேலைக்கு இன்டர்வியூக்கு எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் போது ரெண்டு பெண்கள் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில வராங்க. அவங்க நான் நல்ல டிகிரி தானே படிச்சிருக்கேன், அப்படி இருந்தும் என்னைய வேலைக்கு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை டிகிரி படிச்சாதான் வேலை கிடைக்குமோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நம்ம தான் படிக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டு சைக்கிளை திருப்பிக்கிட்டு கடகடன்னு போலாம்னு நினைப்பாங்க. அந்த நேரத்துல மழையும் சோனும் புடிச்சுக்குது. அவளுக்கு சைக்கிள் ஓட்டும் போது எதிர்த்தாப்புல என்ன வருதுன்னு தெரியாம உள்ள அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க கார்ல மோதிடுறான். அந்த சமயத்துல அவ கீழே விழுந்தோன்ன அந்த கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி என்னமா அடிபட்டுருச்சா வா அப்படின்னு அதே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவளோட காயங்கள் எல்லாம் தொடச்சு விட்டுக்கிட்டே அவளை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கா. என்னோட பேர் ஸ்ரீ, நான் இங்க இன்டர்வியூக்கு தான் வந்தேன், பட் நான் டிகிரி படிக்காததுனால திரும்பி போயிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அந்த சமயத்துல உள்ள இருந்து ஒரு குரலுங்க, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டோன்னு ஸ்ரீக்கு மருந்து போட்டுட்டு இருந்த பொண்ணு கடகடன் உள்ள ஓடி போறா. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் வீடு ஃபுல்லா சுத்தி பாக்குறா. அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் அவ பாத்துட்டே வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய போட்டோ இருக்குங்க, அதுல ஒரு அம்மா ஒரு கையில குழந்தை வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த குழந்தையோட கண்ணு திடீர்னு இவ்வளவு பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம சரியா தான் பாக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவ அந்த குழந்தையோட கண்ணை பார்க்க, அந்த கண்ணு நேச்சுரலா போட்டோல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. இல்லையே இதுல ஒரு அசைவு தெரிஞ்சுச்சே அப்படின்னு நம்ம ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே உள்ள போன ஜூம் லேடியும் வெளியில வராங்க. ஜி உன்ன இந்த வீட்டோட முதலாளி அம்மா பாக்கணுமா, உனக்கு எப்படி லக் இருக்கு பத்தியா, நீ கீழே விழுந்து உன்ன ட்ரீட்மெண்ட்காக உள்ள கூட்டிட்டு வந்து அவங்க உன்ன இப்ப கூப்பிடுறாங்க, நீ என்ன ஏதுன்னு இப்பவே போய் பாத்துட்டீங்கன்னா நேரா உனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிரும். இவளும் பயங்கர குழப்பத்தோட அந்த ரூம்குள்ள போறா. ரூம்குள்ள போனா உனக்கு கதவு சாத்தப்படுது. திடீர்னு ஒரு குரல், நீ கிளைவன் ஃப்ரைடே அன்னைக்கு தானே பிறந்த அப்படின்னு அந்த முதலாளி அம்மா சொல்ல, டக்குனு இவ தலைய குனிஞ்சு எஸ் மை லார்ட் அப்படிங்கிற மாதிரி பவ்யமா பதில் சொல்றா. இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம், இவங்களுக்கு இது எப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே, இங்க பாருமா நீ இங்க இருக்கிற எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க அப்பா வைத்திய செலவுக்கான காசும் உனக்கு கிடைக்கும், உங்க அப்பாவை நீ நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல, இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி மேலும் மேலும் ஹீரோயினுக்கு ஆச்சரியம். அதே ஆச்சரியத்தோட அந்த அம்மாவை பார்க்கும் போது அந்த முதலாளி அம்மாவோட முகம் எல்லாம் ஒரே புண்ணா இருக்குங்க. அதை பாக்குற நமக்கே கொஞ்சம் அன்னீசியா தான் இருக்கும். அவங்களுக்கு இவ சேவகம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு அந்த முதலாளி அம்மா எழுந்து வந்து ஹீரோயினோட முடிய கொஞ்சம் கட் பண்ணிட்டு, இங்க பாருமா நீங்க வேலைக்கு
சேர்ந்தீனா உன்னால திரும்ப இந்த வேலையை விட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டே அந்த முடியை எடுத்துட்டு போயிட்டு ஒரு சாம்பிராணி போக மாதிரி போட்டு ஒரு ரிச்சுவலையும் பண்ணிட்டு இங்க பாரு உனக்கு எனக்கு ஒரு பாண்ட் உருவாயிடுச்சு நீ இந்த இடத்துல இனி வேலை செய்ய போற உன்னால எனக்கு துரோகம் மட்டும் நினைக்கவே முடியாது நீ விசுவாசத்தோட வேலை செய்ய போற எனக்கு முதல் முதல்ல என்னோட உடம்பு நீ தொடச்சு விடு அப்படின்ட்டு ஒரு கிண்ணத்துல பூக்கள்லாம் போட்டு ஒரு தண்ணியை கொடுத்து அந்த அம்மாவோட உடம்ப தொடக்க சொல்றாங்க அவங்களோட ஆடைகள்லாம் ரிமூவ் பண்ணோன்னு அப்பதாங்க ஹீரோயின் அவங்க முதுக பாக்குறா முதுகெல்லாம் கொத்த கொதன்னு புண்ணு வந்து தொடவே ரொம்ப அருவறுப்பா இருக்கு இருந்தாலும் ஹீரோயின் அதை சகிச்சுக்கிட்டு பொறுமையா தொடச்சு விடுறா அவளோட சேவை அந்த முதலாளி அம்மாக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது அடுத்து உடனே ஒரு புகைய ஹீரோயினோட முகத்துல அந்த முதலாளி அம்மா போட அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா அதுவும் அந்த முதலாளி அம்மாவோட கார்லங்க அந்த கார் ஹீரோயினோட வீட்டு வாசல்ல நிக்குது கார் டிரைவர் ஹீரோயினை இறக்கி விட்டு அவளோட சைக்கிளை கையில கொடுத்து இங்க பாருமா முதலாளி அம்மா சொன்ன எந்த விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான் ஹீரோயின் வியப்பா அதெல்லாம் பாத்துக்கிட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ள வரா அவங்க அப்பா இருக்காரு அவங்க அப்பா கிட்ட நான் ஒரு வேலையில சேர்ந்திருக்கப்பா அந்த வேலை என்னன்னா நான் அங்கேயே தங்கி வேலை செய்யற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஏமா இந்த கஷ்டம் என்ன விட்டு நீ போகணுமா அங்கெல்லாம் போவேனாமா அதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லப்பா ஆல்ரெடி மருத்துவ செலவுக்கு காசு இல்லாம நம்ம தங்கச்சி இழந்த மாதிரி உங்களையும் இழக்க விருப்பம் இல்ல நான் கண்டிப்பா அந்த வேலைக்கு போக தான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அவரை ஆசுவாசப்படுத்துறா அடுத்த சீன நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் அப்பாவோட ரூம்ல இருந்து வர டக்குன்னு எழுந்து அந்த ரூமை நோக்கி நடக்கிறா அப்ப தெருவாசலும் திறந்திருக்கு அந்த சமயத்துல அப்பா லேசா முணுமுணுக்க என்ன அப்பா முணுமுணுக்கிறாருன்னு கிட்டக்க போய் பாக்குறா அவரோட பெட்டே ரத்தமா இருக்குங்க பயந்துகிட்டே போர்வை இழுத்து பாக்குறா அப்பாவோட பாதி உடம்பு காணும் திடீர்னு ஒரு பேய் மாதிரி அவளை பயமுத்த திடீர்னு அப்படியே தூக்கத்துல இருந்து மூச்சு எழுந்துக்கிறா அந்த சமயத்துலதான் அவ கையை நோட்டீஸ் பண்ணி பாக்குறா அதுல ஏதோ ஒரு டாட்டோ மாதிரி இருக்கு அதை அழைச்சி அழைச்சி பாக்குறா அலையவும் மாட்டேங்குது அன்னைக்கு அவ வேலைக்கு போறதுக்காக காரும் வந்து வெயிட் பண்ணுதுங்க அப்பா நான் அங்கேயே தங்கி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது கண்டிப்பா உங்க மருத்துவ செலவுக்கான காசெல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்க விடாம வேலை வேலைக்கு மருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு அந்த கார்ல ஏறா ஆல்ரெடி அந்த கார்ல ரெண்டு பெண்கள் இவ்வளவு மாதிரியே வேலைக்கு வந்திருக்காங்க அதுல ஒருத்தியோட பேர் டினி இன்னொருத்தியோட பேர் எர்னி ஆல்ரெடி டினிங்கிறப்ப அங்க வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் நோட் பண்றா அவ கையில இருக்க மாதிரியான டாட்டூ அவங்க ரெண்டு பேரோட கையிலயும் இருக்கு இது என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது டினி உனக்கு எப்படி இன்டர்வியூ வச்சு உன்னை செலக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி புகை போட்டு எங்களையும் செலக்ட் பண்ணாங்க அந்த சமயத்துலதான் இந்த டாட்டூ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ற அந்த டிரைவரும் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் அந்த சமயத்துல கார் வேற திசையை நோக்கி போகும்போது ஹீரோயின் என்னங்க வேற திசையை நோக்கி கார் போகுது அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு அந்த டிரைவர் எந்த பதிலும் சொல்லல கார் அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு இடத்துல நிக்குதுங்க அந்த டிரைவர் ஒண்ணும் பேசாம கையில ஒரு சின்ன இலை மாதிரி இருக்குங்க அதுல கொஞ்சம் பூக்களும் படையலும் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு ஒரு கோடை மாதிரி குத்தி வச்சிருக்கு அந்த இடத்துல போயிட்டு ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு ஒரு சின்ன பிரேயரையும் பண்ணிட்டு ரத்த காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு வர நோக்கி வரான் ஹீரோயின் அப்பதான் நோட் பண்றா டெனியும் இந்த இடத்துக்கு இப்பதான் முதல் முறையா வரா போல இருக்கு ஏன்னா அவளும் கார் எங்க போகுது எங்க போகுதுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வரா ஃபைனலா அந்த கார் ஒரு பழைய வீட்டு வாசல்ல போய் நிக்குது எல்லாரும் காரை விட்டு கீழே இறங்கி சுத்தி முத்தி பாக்குறாங்க அடர்ந்த காடு நடுவுல ஒரு வீடு அந்த வீட்டை நோக்கி எல்லாரும் நடந்து போனோன்னு அந்த கார் டிரைவர் இங்க பாருங்க இங்க கரண்ட் வசதி இல்லாததுனால நீங்க 6 மணிக்கெல்லாம் விளக்கேத்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்றான் அந்த சமயத்துல ஹீரோயின் அங்க இருக்கிற கேலண்டரை பாக்குறாங்க அதுல 13ஆம் தேதி அன்னைக்கு 1000வது நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெட்டிங் கால ரவுண்ட் பண்ணி அதுல நோட் பண்ணி வைக்கப்பட்டிருக்குங்க அதுக்கு பக்கத்துல அன்னைக்குதான் கிளீவன் ஃப்ரைடேன்ற மாதிரி அதுல எழுதியும் இருக்கு நாம அந்த 1000வது நாள் அன்னைக்குதான் இந்த வீட்டை விட்டு போக போறோம் அப்படிங்கிற மாதிரி டீனி சொல்ல அந்த சமயத்துல ஒரு வயசானவர் வந்து எல்லாருக்கும் துணி கொடுத்து இந்த துணியை மாத்திக்கோங்க வந்திருக்க தாத்தாவோட பேரு டிமின்ங்க அவரு அந்த துணியை கொடுத்துட்டு அந்த துணி ரொம்ப ஸ்பெஷலான துணி 7 மலர்களால முக்கி நினைச்சு அதுக்கப்புறம் ஊதுபத்தி சாம்பிராணி வெட்டிவேர் என்னென்னமோ புகையெல்லாம் போட்டு அதை ஸ்பிரிச்சுவலா வச்சிருக்கோம் சோ இதுல வர வாசம் அவளை அமைதிப்படுத்தும் சாந்தப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த அவள் யாரு அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அந்த வயசானவர் கொடுத்த துணியையும் போட்டுக்கிட்டு 3 பேரும் வந்து நிக்கா அந்த சமயத்துல அந்த வயசானவர் இனிய கிச்சன்ல ஒரு பைப் இருக்குமா அதுல போய் தண்ணி புடிச்சிட்டுவான்னு ஒரு பக்கெட்டை கொடுக்க அவளும் கிச்சன்ல நோக்கி போறா இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ரூமை திறந்து அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனா அந்த ரூம் ஃபுல்லா நாத்தவங்க ஹீரோயின் டக்குன்னு மூக்க மூடிக்கிறா அதே மாதிரி வந்தவளும் மூக்க மூடிக்கிறா அந்த ரூம் வேற எதுவும் இல்லங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ரெண்டு பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல அப்ப ஒரு பேய் வந்து அந்த ரெண்டு பெண்களையும் கொல்லும் இல்லைங்களா அதே ரூம் தான் இது அதே மாதிரி அந்த பொண்ணோட பணத்தை ஒரு மூங்கில் குடுவையில படுக்க வச்சு அதுக்கு மேல ஒரு போர்வியை போத்தி மூடி வச்சிருக்காங்க எர்னியும் ஹீரோயினும் பயங்கரமா பயந்து போய் நிக்கிறாங்க அந்த
சமயத்துல தண்ணி எடுக்க போனவ தண்ணி எடுத்துட்டு உள்ள வர இங்க பாருமா ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலயே ஒரு கேசட் இருக்கும், அதை எடுத்து டேப் ரெக்கார்டர்ல போடு அப்படின்னு அந்த தாத்தா டெனிய பார்த்து சொல்ல, அவளும் அதே மாதிரி போடுறா. இந்த டேப் ரெக்கார்டர்ல முதலாளி அம்மாவோட வாய்ஸ் இருக்கும், அதுல இங்க என்ன செய்யணும்ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும். அதன்படி இங்க படுக்க வச்சிருக்கிற டெல்லா முதலாளி அம்மாவோட பேத்தி, அவளுக்கு நீங்க சில ரிச்சுவல் பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்னு என்ன ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயினும் எர்னியும் கேட்க, சங்குருதி அப்படிங்கிற ஒரு கெட்ட ஆத்மா, அதாவது ஏவல் பில்லி சூனியம் செய்வாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு டெவல் இவளை ஆட்கொண்டிருக்கு. 1000 நாட்களுக்கு அந்த கெட்ட ஆன்மா இவளோட உடம்புக்குள்ள இருக்கும். 1000வது நாள் அதாவது கிளீவன் ஃப்ரைடே அன்னைக்கு இவளோட உயிரை மொத்தமா எடுத்துக்கும். நம்ம இப்ப பண்ண போற ரிச்சுவல் அந்த சாத்தான அமைதிப்படுத்துறதுக்கு மட்டும்தான், அதுவும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்க பண்ணி முடிக்கணும். ரிச்சுவல் பண்ணி முடிச்ச உடனே திரும்பவும் டேப் ரெக்கார்டரை ரிவைண்ட் பண்ணி பழைய நிலைமையில வச்சிடணும். எக்காரணத்தை கொண்டோ இந்த ரிச்சுவல பாதியிலே விடக்கூடாது, பாதியிலே இருந்தும் ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டெல்லா உனக்கு இந்த வீட்டுல வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால முதல்ல நீயே ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த தண்ணியில 7 வகையான மலர்களை போட்டு அந்த டேப் ரெக்கார்டரை ஆன் பண்றாங்க. அந்த சமயத்துல முதல்ல டெல்லாவோட கைகள் கட்டப்பட்டிருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா சொன்னோன்ன, இவளும் போய் அவுந்திருந்த கைகளை கயிறு போட்டு கட்டிட்டு அதுக்கு மேல ஒரு கூட மாதிரி மூடி இருக்குங்க டெல்லா உடம்புல, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளோட உடம்ப இந்த தண்ணியை கொண்டு துடைக்கணும். இவளும் கால்ல இருந்து முகம் வரையும் துடைச்சிட்டு திரும்ப முதுகு பக்கம் துடைக்கணும் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னோன்ன, அவளோட கழுத்து பிடிச்சு பொறுமையா அவளை திருப்ப நினைக்கிறா. அந்த சமயத்துல அப்படியே படுத்துட்டு இருந்த டெல்லாவோட உருவம் டக்குன்னு டெனியோட கைய பிடிச்சு கடிக்குதுங்க. அப்பதான் அந்த கோரமான பற்கள் அந்த முகம் பாக்குறதுக்கே பயங்கர கொடூரமா இருக்கு. அந்த சமயத்துல டக்குன்னு தாத்தா வந்து அந்த தண்ணியை தொட்டு ஒரு துணியால டெல்லாவோட நெத்தியில வைக்கிறாரு. அப்ப கொஞ்சம் அது சாந்தம் அடையுது. அந்த சமயத்துல ஹீரோயினும் எர்னியும் அதை பார்த்து பயங்கரமா அலறி அடிச்சுக்கிட்டு அந்த ரூமை விட்டு விட்டா போதுன்னு ஓடுறாங்க. வெளியில போனவங்க தங்களோட உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது எர்னி, இல்ல நைட் ஆயிடுச்சு என்ன பண்றது, நம்ம இந்த காட்டை கடந்து போக முடியாது, நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்றத கேட்டோன்னு ஹீரோயின், எனக்கு வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணாம், நான் இந்த இடத்த விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு அவ ஃபாஸ்டா போக எர்னியும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறா. இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது காட்டுக்கு நடுவுல ஒரு கொடை இருந்துச்சு இல்லையா, அந்த கொடைக்கிட்ட இவங்களை கூட்டிட்டு வந்த டிரைவர் ஒரு சாங்கியம் பண்ணாரு இல்லைங்களா, அந்த இடத்துக்கிட்ட போனோன்னு இவங்களுக்கு தலையெல்லாம் சுத்துது. அப்படியே ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு அதே இடத்துல விழறாங்க. அதை பார்த்து அந்த டிரைவர் அவங்க கிட்ட ஓடி வராரு. அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கும் போது, இங்க பாருமா டெல்லாவை மட்டும் இங்க ஒரு மந்திர கட்டு தடுத்துட்டு இல்ல, நீங்க தப்பிச்சு போக நினைச்சாலும் அந்த மந்திர கட்டு உங்களை வெளியில விடாது, நீங்க கண்டிப்பா ஒரு 4 நாள் இங்க இருந்து இந்த ஸ்பிரிச்சுவல சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வெளியிலேயே போக முடியும். அந்த தாத்தாவும் அந்த டிரைவரும் அங்க இருந்து கிளம்ப அவங்க எல்லாரும் அங்கேயே தங்குற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் 4 நாள் தானே, நம்ம எல்லாரும் தாக்கு பிடிச்சி இங்கேயே இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டேபிள்ல ரவுண்டா உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. அந்த சமயத்துல டீனி இந்த டெல்லாவுக்கு இவங்களுக்கு சம்பந்தமான சில சொந்தக்காரர்கள் தான் யாரோ ஒருத்தர் இவங்க மேல சூனியத்தை ஏவி விட்டு சங்குர்லிங்கிற ஆவியையும் அனுப்பியிருக்காங்க. சங்குர்லி சாத்தா அந்த பொண்ணை ஆட்கொண்டிருந்த அவங்க அம்மா அப்பான்னு பாக்காம அவங்க குடும்பத்தையே கொண்டுட்டா, அதுக்கப்புறம் தான் இந்த ரிச்சுவலையே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்குது, நாம எல்லாரும் சேர்ந்து இந்த 4 நாள் சக்சஸ்ஃபுல்லா இந்த ரிச்சுவல முடிச்சுட்டோம்னா எல்லாரும் நிம்மதியா வெளியில போயிடலாம், நம்ம எல்லாருமே காசுக்காக தான் கஷ்டத்தினாலதான் இங்க வந்திருக்கோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டெனி போக ஹீரோயினும் எர்னியும் பயங்கர பயத்திலே இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட் எப்படியோ முடிஞ்சிருதுங்க. மறுநாள் காலையில ஹீரோயினும் எர்னியும் பயங்கரமா குளிர் காஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, இவ்வளவு காசு இருக்கு எதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்ல பாக்காம ஒரு பழைய நம்பிக்கை மூட நம்பிக்கையோட ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தி கேட்க, இன்னொருத்தி அட நீ வேற, டெல்லாக்கு உயிர் இருக்கோ இல்லையோ இவங்க செத்து போன பணத்தை வச்சு இந்த ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டெனி அந்த இடத்துக்கு வந்து, இங்க பாருங்க நம்ம ரிச்சுவல ஸ்டார்ட் பண்ண போறோம் உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு, இன்னைக்கு யார் என் கூட ரிச்சுவல் பண்ண போறது அப்படின்னு கேட்டோம்னா ஹீரோயின் அப்படியே நழுவிடுறா. அந்த சமயத்துல எர்னி, நான் அவங்க கூட ஹெல்ப்புக்கு வர அப்படின்னு சொல்ல, சரிமா நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னு, கிச்சன்ல ஒரு அடிப்பம்பு இருக்கு அதுலதான் தண்ணி அடிச்சு இவங்க எடுத்து அந்த ரிச்சுவல பண்ணணும். இவங்க தண்ணி அடிச்சு எடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் டெல்லா இருக்கிற ரூம் கிராஸ் பண்ணி போறா. அந்த சமயத்துல டெல்லாவோட ரூம்ல இருந்து என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு விசும்பல் சத்தம் கேக்குது. அத ஹீரோயினும் கேட்டுட்டு என்ன சத்தம் கேக்குதுன்னு அந்த கதவுல காதை வச்சு பொறுமையா கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த ரூம்குள்ள யாரோ ஒருத்தவங்க நடந்து போற மாதிரி இருக்கு, அதோட நிழல ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே பயந்து போய் நிக்க. அந்த சமயத்துல டக்குன்னு அந்த இடத்துக்கு எர்னி வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. உங்க ரெண்டு பேரும் உள்ளே ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அது டெல்லாவோட குரல் மாதிரியே இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே கிச்சன் நோக்கி போறாங்க. அங்க டெனி தண்ணி அடிச்சிட்டு இருந்தா இல்லையா, அந்த பைப் சரியா வேலை செய்யாததுனால தண்ணி வரலங்க. அந்த பைப்ல வர தண்ணியை வச்சுதான் இவங்க சமைக்கணும் சாப்பிடணும் குளிக்கணும் ரிச்சுவலும் பண்ணணும், அத்தனைக்கும் இந்த ஒரே பைப் தான் இருக்கு. அந்த பைப்ல தண்ணி வரலன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, முதல் நாளே ஒரு பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி அடிச்சு வச்சிருப்பாங்க,
அந்த தண்ணிய டெனி எர்னி கிட்ட கொடுத்து, நீ போய் ரிச்சுவல் பண்ணு, நான் இந்த பைப்பை ரெடி பண்ணாதான் மத்த வேலைகளுக்கு யூஸ் ஆகும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஹீரோயினா கூப்பிட்டுக்கிறா. அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு எர்னியும் அந்த ரூம்குள்ள போறாங்க. சூரிய அஸ்தமனமும் ஆரம்பமாயிடுச்சு. இவங்க சீக்கிரமாவே அந்த ரிச்சுவல பண்ணி ஆகணும். எர்னியும் நல்லபடியா அந்த ரிச்சுவல பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஹீரோயின் டெனி கிட்ட, நீ கொஞ்சம் நட்டு போல்ட் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோட, ஹீரோயின் ஹாலுக்கு வந்து ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி இருக்கு, அதுல நெட்டு அதெல்லாம் தேடிட்டு இருக்கும் போது எர்னி உள்ள அந்த ரிச்சுவல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறது நல்லாவே கேக்குது. அன்னைக்கான ரிச்சுவலையும் கரெக்டா பண்ணி முடிச்சுட்டாங்க. இன்னும் மூணு நாள் தாங்க பேலன்ஸ் இருக்கு. அன்னைக்கு எல்லாரும் தூங்க போகும் போது ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் போது, நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் திடீர்னு அந்த காட்டுக்குள்ள, ஒரு கரும்பு காட்டுக்குள்ள ஒரு பெரிய குழி இருக்குங்க. அந்த குழிக்குள்ள இருந்து அவ கண்ணு முழிக்கிறான். அந்த சமயத்துல, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு பொண்ணோட குரல், யாரோ ஒருத்தவங்க அவளை கூப்பிடுற மாதிரியே இருக்கவும் டக்குன்னு அந்த குழியில இருந்து எந்திரிச்சு அந்த குரல் வர திசையை நோக்கி இவ ஓடுறா. அதே சமயத்துல அந்த குரல் மாறி மாறி கேக்குதுங்க. இவளும் மாறி மாறி வேற டைரக்ஷன்ல போகும்போது யாரோ ஒருத்தர் இவளை ஃபாலோ பண்ற மாதிரியும் இருக்கு. ரெண்டு விதமான சத்தமும் கேக்குது. இவளுக்கு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் காப்பாத்தணும்ன்றதுக்காக ஓடுறா. பைனலா ஹீரோயின் ஓடி முடிக்கும் போது ஒரு சின்னதா ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த பொண்ணோட குரல், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு வர ஹீரோயின் காப்பாத்தலான்னு அந்த வீட்டை நோக்கி நடக்கிறா. அதே சமயத்துல இவளை யாரோ துரத்துற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் இவளுக்கு பின்னாடி கேக்குது. பின்னாடி லைட்டா ஹீரோயின் திரும்பி பார்க்க, யாரோ ஒருத்தன் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே நிக்கிறான். கையில கத்தி வச்சுக்கிட்டு இவளை குத்துறதுக்காக வேகமா ஓடி வரான். அந்த சமயத்துல ஹீரோயின் அலறி துடிச்சு தூக்கத்துல இருந்து எழுந்திருப்பா பாருங்க. ஓ, இவ்வளவு நேரம் நமக்கு நடந்தது கனவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அவளோட உடம்பெல்லாம் ஒரே மண்ணா இருக்கு. அந்த கரும்பு காட்டுக்குள்ள இப்படியும் அப்படியும் ஓடும் போது அந்த கரும்பு காட்டோட இலைகள்லாம் அவளை நல்லாவே கிழிச்சிருக்கும். அதோட தடயங்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அதே சமயம் கரும்பு காட்டுல இருந்த சகதி எல்லாம் அவ கால அப்பி இருக்கு. ஒண்ணுமே புரியாம அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு எர்னி வரா. நீ தூங்கிட்டு இருந்த நாங்க விட்டுட்டு போயிட்டோம், உன்னோட வேலையும் நானே சேர்த்து செஞ்சுட்டேன், சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போக, அடுத்த சீன்ல மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் தனக்கு வந்த கனவு பத்தி ரெண்டு பேர்கிட்டயும் ஷேர் பண்ண டெனி அத நாட்டமே இல்லாம கேக்குறா. அந்த சமயத்துல பாரு, எனக்கு ரெண்டு வாய்ஸ் கேட்டது, ஒண்ணு ஒரு பெண்ணோட குரல், அது டெல்லாவோட வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு, இன்னொன்னு என்ன துரத்திட்டு வந்த ஒரு ஆள், அவன் யாருன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, என் பாக்கெட்ல ஒரு கரும்பு காட்டு தோகை இருக்கு பாத்தீங்களா, இது என் கையில இருந்துச்சு. இது எப்படி எனக்கு கனவுல பார்த்த விஷயங்கள் அப்படியே நடந்த மாதிரி நிஜத்திலேயே இருக்கும் அப்படின்னு டெனிய பார்த்து கேட்க, அடி பைத்தியமே, உனக்கு வந்த கனவெல்லாம் நீ நிஜமா நினைச்சுக்காத, இன்னும் இருக்க போறது ரெண்டு நாள் தான், இங்க நடக்கிற அமானுஷ விஷயங்களையும் பெருசா எடுத்துக்காத, அது மட்டும் இல்ல இன்னைக்கான ரிச்சுவல நீ தான் பண்ண போற அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொன்னோன்னு ஹீரோயினோ பயங்கர பயந்த சுபாவம், சரி நம்மளும் இந்த ரிச்சுவல பண்ணி பாக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரா. அன்னைக்கு சூரியன் மறைற டைம் அந்த ரிச்சுவல ஹீரோயின் தான் பண்ண போறா. அந்த ரூம்குள்ள தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கேண்டில் எடுத்துட்டு போறா. அங்கதான் லைட் இருக்காதே, அதனால மெழுகுத்தி எல்லாம் ஏத்தி வச்சுட்டு லாந்தர் விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு ரிச்சுவல பண்ணலான்னு பார்த்தா பூக்கள்லாம் கீழே செதறி கிடக்கு. அந்த ஏழு வகையான பூக்களை யார் கீழே போட்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, சரி டேப் ரெக்கார்டர் போடலாம் அப்படின்னு கேசட்டை தேடினா கேசட்டை காணும். எங்கடா கேசட்டை காணும்ட்டு டேப் ரெக்கார்டருக்குள்ள பார்த்தா டேப் ரெக்கார்டருக்குள்ள கேசட் இருக்கு. சரி அப்படின்ட்டு அப்படியே பிளே பண்ணா அது பாதில இருந்து ஓட ஆரம்பிக்குதுங்க. ஐயோ, இந்த ரிச்சுவல பாதில இருந்து பண்ண கூடாதே, ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணணும் அப்படின்ட்டு டக்குன்னு ரிவைண்ட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து பிளே பண்ண வச்சிடறா. சரி நீ ஒரு ரிச்சுவல பண்றதுக்கு ஆரம்பிக்கவும் போறாங்க. அந்த சமயத்துல டக்குன்னு டேப் ரெக்கார்டர் ஆஃப் ஆக என்ன பண்றதுன்னே தெரியல. அதே சமயத்துல டெல்லா கிட்ட இருந்து, அக்கா உங்களை பாக்கணும் போல இருக்கு, இங்க பேசிக்கிறது எல்லாமே என் காதுல விழுகுது தெரியுமா, நானும் உங்க ஏஜ் இருக்க பொண்ணு தானே, என்கிட்ட ஏன் பேச மாட்டீங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன், எனக்கு இந்த ரிச்சுவல் பண்றேன்னு இதெல்லாம் மூடி வச்சிருக்காங்க, நீங்க திறந்துட்டு உங்களோட முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்ன இவளும் அந்த துணியை எடுத்துட்டு ஒரு கூட மாதிரி மூடி வச்சாங்க இல்லையா அதையும் எடுத்துடுறா. அந்த சமயத்துல ஹீரோயினோட முகத்துக்கிட்ட கேண்டில் லைட்டை காமிச்சு, நான் தாமா அப்படின்னு சொன்னோன்ன, அக்கா உங்க பேர் என்ன அப்படின்னு டெல்லா கேட்க, என்னோட பேர் ஸ்ரீ அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, திடீர்னு டேப் ரெக்கார்டரும் ஆன் ஆகுதுங்க. ஆனா இந்த தடவை அதுல ரெக்கார்ட் பண்ண முதலாளி அம்மாவோட வாய்ஸ் ஓடலங்க, அதுக்கு பதிலா என்ன கட்டி வச்சிருக்காங்க, என் கட்டுகளை ரிமூவ் பண்ணுங்க, என்ன ஃப்ரீயா விடுங்க, என்ன ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. அவ ஏத்தி வச்ச விளக்கும் அணைஞ்சு போயிடுதுங்க. வெளியில பயங்கரமான குற்ற மழை, அந்த சமயத்துல ஒரு மின்னல் அடிக்கும் பாருங்க. அந்த மின்னல் வெளிச்சத்துல அந்த ரூம் குள்ள கார்னர்ல ஒரு பேய் நின்னுட்டு இருக்கும். அந்த பேய்க்கு பாதி உடம்பே இருக்காது. அதே சமயத்துல இவ ஃபாஸ்டா போயிட்டு அங்க இருக்க மெழுகுத்திய ஏத்தி வைப்பா. இன்னொரு பேய் வந்து அதை ஊதி அணைக்கும் பாருங்க. பாக்குற நமக்கே தூக்கி வாரி போடும். இவ அவசரத்துல டெல்லாவோட கை கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணாமையும் அந்த கைகளை கட்டாமையும் அந்த கூடைய வேற ரிமூவ் பண்ணிருப்பா. அந்த சமயத்துல ஹீரோயின் திரும்பவும் அந்த மெழுகுத்திய ஏத்தி வைக்க, அந்த சமயத்துல டெல்லாக்கா என்ன காப்பாத்துங்கக்கா, என் கிட்டக்க வாங்கக்கா, ஒரு இருட்டா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னோன ஹீரோயினும் அந்த விளக்க எடுத்துக்கிட்டு கிட்டக்கு போறா. அங்க போய் பார்த்தா டெல்லா அந்த இடத்துல படுத்துலங்க, ஒரு பெரிய ராட்சச காட்டு எரிய படுத்துக்கிட்டு இவ்வளவு பயங்கரமா பயமுத்துது. அந்த சங்குரின்னு சொல்லப்படுற அந்த ஆத்மாவை பார்த்துட்டு ஹீரோயினும் ஒரு பக்கம் பயங்கரமா கத்துறா.
இவ கத்துற சத்தத்தை கேட்டு டெனி உள்ள ஓடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு சின்ன சடங்க கூட உன்னால கரெக்டா பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டே அந்த ரிச்சுவல டெனி கரெக்டா பண்ணி முடிச்சுட்டு அந்த கதவை பயங்கரமா பூட்டிட்டு லாக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு வெளியில வரா. அந்த சமயத்துல ஹீரோயின் டெனி கிட்ட கன்வின்சிங்கா, இங்க பாருங்க உள்ள போனேன், இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல, அதுக்குதான் கண்டதை நினைச்சு குழப்பிக்காதங்கிறது, உன்னோட கனவையும் இங்க நடக்கிறதையும் லிங்க் பண்ணாதுன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு டெனி எர்னி கிட்ட, ஏத்து நீ ரிச்சுவல் பண்ண இல்லையா, அந்த சமயத்துல உனக்கு ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டோன்னு, அது மாதிரி எதுவுமே தெரியலையே அப்படின்னு எர்னியும் சொல்லிட்டா. சோ இங்க நடக்கிற அமானுஷ்யம் மொத்தமுமே நம்ம ஹீரோயினுக்கு தாங்க நடக்குது. இன்னும் ஒரு நாள் தான் பேலன்ஸ் இருக்கு, இன்று 1999 நாள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்களையும் நமக்கு ஸ்கிரீன்ல காட்டிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் அன்னைக்கு நைட்டும் நல்ல திருப்தியா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோயினுக்கு முதல் நாள் வந்த அதே கனவு இன்னைக்கும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குங்க. அதே குழியில இருந்து அவ எந்திரிக்க, அதே கரும்பு காடு சுத்தி முத்தி பாத்துட்டு திரும்பவும் அதே மாதிரி சத்தவர திசையை நோக்கி நடந்து போறா. இன்னைக்கும் என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அந்த பெண்ணோட குரல் கேட்க இவளும் அந்த வீட்டை நோக்கி நடந்து போறாங்க. உள்ள பார்த்தா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சரி கதவை தட்டி பாக்கலாம்னு கதவை தட்டி பாக்குறா, கதவை யாரும் திறக்கல. பின்னாடி பக்கமா வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா உள்ள பாத்துட்டு இருக்கும் போது உள்ள ஒன்னும் தெரியலங்க. அதே சமயத்துல அந்த ஜன்னல்ல ஒரு ரிஃப்ளக்ஷன், இவளுக்கு பின்னாடி நேத்து ஒருத்தன் துரத்திட்டு வந்தான் இல்லையா, அவன் இன்னைக்கு கையில கோடாலே வச்சுக்கிட்டு இவளை வெட்ட வரான். வெட்ட வந்தவன் வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோயினை வெட்ட, அது தவறுதெல்லாம் அவளோட முடியில பட்டுருது, முடியும் கட் ஆயிடுது. இந்த பக்கம் இவ தூக்கத்துல இருந்து விருட்டன் இருந்திருக்கிறா, ஆனா தலகணையில வெட்டுப்பட்ட அவளோட முடிகள் கிடக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது, இவளுக்கு கனவுல நடக்கிறது எல்லாமே நிஜத்திலயும் நடக்குதுங்க. இத மத்தவங்க கிட்ட சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, இது ஏன் நமக்கு ஏன் இந்த கனவு வருது அப்படின்னு திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப வீட்டுக்குள்ள எர்னி மட்டும் டெல்லாவோட கதவு கிட்ட போய் என்னமோ பண்ணிட்டு இருக்கா, இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே பின்னாடி கார் சத்தம், அந்த தாத்தாவும் கார் டிரைவரும் வராங்க. தாத்தா இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு அட்டைப்பெட்டியில வச்சு எடுத்துட்டு வரார். அதை எல்லாரும் வாங்கிட்டு உள்ளர வரும்போது, நாங்க போனதுக்கு அப்புறம் ரிச்சுவலை கரெக்டா பண்ணீங்களா, ஏதாவது அசம்பவிதம் பண்ணீங்களா அப்படின்னு தாத்தாவும் பேசிக்கிட்டே உள்ள போறாரு. ஆனா டிரைவர் மட்டும் நிறைய மண் தோன்ற ஷவல் எல்லாம் எடுத்துட்டு வந்து போடுறாருங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு எல்லாரும் ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கும் போதே டிரைவர் அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய குழிய தோண்டிட்டு இருக்காருங்க. வீட்டுக்குள்ள தம்மின் தாத்தா டெல்லாவோட ரூம்குள்ள போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து தனக்கு நடந்ததையும் தான் ரிச்சுவல் பண்ணதையும் எல்லாத்தையும் சொல்றா. அந்த நேரத்துல அவளுக்கு சொதப்பி இருக்கும் இல்லையா, டேப் ரெக்கார்டர் ரிவைண்ட் ஆனது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போது, இல்லமா நான் வீட்டுக்குள்ள நுழையும் போதே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட டெனி சொல்லிட்டா, அதுக்கெல்லாம் எதுவும் கவலைப்படாதமா, அந்த கெட்ட ஆத்மா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னோட, அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு கனவு வந்துச்சு, ரெண்டும் ஒரே கனவு, நான் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு குழியில இருந்து எந்திரிச்ச மாதிரி இருந்துச்சு, அந்த சமயத்துல யாரோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு, அங்க ஒரு வீடு இருந்துச்சு, நாங்க போனா யாரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றா. இது கொஞ்சம் புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா ஆச்சரியமா பார்த்துட்டு, இதுக்கும் நீ கவலைப்படாதம்மா, எல்லாமே இந்த சங்குருளி பண்ற வேலை தான், அந்த கெட்ட ஆத்மா உன்னை இப்படிதான் டீவியேஷன் பண்ணும், நீ அதுக்கெல்லாம் வரி பண்ணாத, இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான், அதை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு சந்தோஷமா உங்க வீட்டுக்கு போமா, வீணா அலட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரு டெல்லாவோட ரூம்குள்ள போயிட்டு செக் பண்ணி முடிச்சுட்டு கார் டிரைவர் கூப்பிட்டு தாத்தாவும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிரைவர் எதுக்காக இவ்வளவு பெரிய குழிய தோணா, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த குழிய ஒரு போர்வு மாதிரி போத்தி வச்சிருப்பாங்க. அதை இந்த மூணு பேரும் திறந்து பாக்குறாங்க, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லங்க, எம்டியா தான் இருக்கு, பட் பெரிய குழியா இருக்கு. அதே சமயத்துல பொழுதும் போக ஆரம்பிச்சிருது, இன்னைக்கான ரிச்சுவல பண்ணணும், கடகடன் போயிட்டு பைப்பை ஒரு வழியா ரிப்பேர் பண்ணி தண்ணியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தண்ணி அடிச்சு முடிச்சோன்ன ஹீரோயினை கூப்பிட்டு டெனி, இன்னைக்கு நீ தான் ரிச்சுவல பண்ண போற, கரெக்டா பண்ணணும், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லாவோட ரூம்குள்ள போனோன்னு அப்பதான் நோட் பண்றாங்க, இவங்க கொண்டுட்டு போன தண்ணி பக்கெட் குள்ள இல்லவே இல்லங்க, ஏன்னா அந்த பக்கெட் ஓட்டையா இருக்கிறதுனால எல்லாமே கொட்டி இருக்கு. ஐயோ தண்ணி காலி ஆயிடுச்சு, பொழுது வேற போயிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம நீ போய் தண்ணி எடுத்துருவான்னு ஹீரோயினை டெனி சொல்ல, ஹீரோயினும் போய் தண்ணி அடிக்கிறா, பட் பைப்ல தண்ணியே வரலங்க. நேரம் போக போக டெனிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அந்த சமயத்துல எர்னி, நான் டெல்லாவை பாத்துக்கிறேன், நீங்க போய் ஸ்ட்ரீக்கு ஹெல்ப் பண்ணி தண்ணிய சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு டெனியையும் அனுப்பி வச்சிடறா. கிச்சனுக்கு வந்த டெனி ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியோ தண்ணியையும் அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ள வந்து பார்த்தா டெல்லா படுத்திருந்த இடத்துல டெல்லாவா காணுங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, ஐயோ அவளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கார்னர்ல ஒரு மூலையில டெல்லா நின்னுகிட்டு செவத்திலே முட்டிட்டு இருக்கா. அதே சமயத்துல அவளை படுக்க வச்சிருந்த எல்லாமே கலைஞ்சு போயிருக்குது, அந்த துணி எடுக்கப்பட்டிருக்கு, அந்த மூங்கில் குடுவெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் யார் பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு மூலையில நின்னுட்டு இருந்த டெல்லா திடீர்னு வேற ஒரு மூலையில பேய் மாதிரி உட்காந்துட்டு இவங்கள அட்டாக் பண்ண வருவா பாருங்க. அந்த சமயத்துல எர்னி அந்த ரூம்குள்ள வர அந்த ரூமே நார்மலா இருக்க மாதிரி இருக்குங்க. ஆனா திரும்பவும் டெல்லாவை காணும், அவ எங்க போனா எங்க போனா அப்படின்ட்டு மத்த ரெண்டு பேரும் கேட்க, கட்டில் கடியில எர்னி பாக்க திடீர்னு
திடீர்னு எரிய புடிச்சு இழுத்து அந்த டெல்லா பேய் பயங்கரமா கடிக்குது. அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு திடீர்னு ஹீரோயின் அந்த ஏழு மலர்களை தண்ணிக்குள்ள முக்கி டெல்லாவோட மேல ஊத்துனதுக்கு அப்புறம் தான் அவ அமைதியாகிறா. டக்குன்னு அவளை புடிச்சிட்டு வந்து கட்டி போட்டு எகைன் அவளுக்கு ரிச்சுவலும் பண்றாங்க. அந்த சமயத்துல டெல்லா விடாம கோரமான பற்களை வச்சுக்கிட்டு, நீங்க எல்லாரும் சாக போறீங்க, உங்க எல்லாரையுமே பலி கொடுக்கறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க, நீங்க யாரும் உயிரோட தப்பிக்க போறது இல்ல அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் 999 நாளும் முடிஞ்சு போச்சுங்க. வீட்டுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஒரே குழப்பம். ஏமா எர்னி, கதவு கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்த? நாங்க ரெண்டு பேரும் தண்ணி எடுக்க போகும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அந்த டெல்லா பொண்ணு கட்டுகள் எல்லாம் ஆவுத்துட்டு வெளியில வர்றது கூட உனக்கு காதல் விழல அப்படின்னு டீனி எர்னியை பார்த்து கேட்டுட்டு அவளோட காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. அதே சமயத்துல ஹீரோயின் பயங்கரமா பயந்துகிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. நம்ம எல்லாருமே ஒரே நாள், அதாவது கிளீவன் ஃப்ரைடே அன்னைக்கு பிறந்தோம். சோ டெல்லா சொன்ன மாதிரி நம்ம எல்லாரையும் பலி கொடுக்க போறாங்க. ஏதோ ஒண்ணு அசம்பாவிதமா இங்க நடக்க போகுது, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் மூணு பேரும் டேபிள் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல டெனி, இதுக்கு முன்னாடி இவன் அந்த முதலாளி அம்மாவோட அரண்மனையில வேலை செஞ்சிருப்பா இல்லைங்களா, அந்த சமயத்துல இவளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இந்த இடத்துல வேலை செஞ்சிருக்காங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட் சீன்ல இறந்து போன மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா, அவங்களே தான். சோ அவங்க ரெண்டு பேரும் இறந்து போனதுனால இவ மனம் உடைஞ்சு சூசைட் அட்டம் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் இவளை தமிழ் தாத்தாவும் அந்த முதலாளி அம்மாவும் தான் காப்பாத்தி இன்னொரு சான்ஸ் இவளுக்கு கொடுத்திருக்கிறதாகவும், அது மட்டும் இல்ல இங்க எல்லாரையுமே யாரும் பலி கொடுக்க கூட்டிட்டு வரல, ஆனா இந்த ரிச்சுவலை கரெக்டா பண்ணி முடிக்கணும், நாளைக்குதான் அந்த ஃபைனல் டே, எல்லாரும் கரெக்டா பண்ணி முடிச்சுட்டா இந்த இடத்தை விட்டு கண்டிப்பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி டெனி எல்லார்கிட்டயும் அழுது புலம்பிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் எப்படியோ எல்லாரும் தூங்கிடுறாங்க. ஹீரோயினுக்கு கெட்ட கனவு எதுவுமே வரல. ஆனா விடிஞ்சதுக்கு அப்புறம் டெல்லாவோட ரூம்ல போய் பார்த்தா அவளை காணுங்க, சொன்னெல்லாம் உடஞ்சு கிடக்குது, உள்ள டெல்லா எங்கேயுமே இல்ல. சோ டெல்லாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அந்த ஆத்மாவுக்கு சங்குருதி ஆத்மா எப்படியாவது இன்னைக்கு கிளீவன் ஃபைடே நம்மள முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜன்னலை உடைச்சுக்கிட்டு அது தப்பிச்சு போயிருக்குது. என்ன பண்றதுன்னு இவங்க மூணு பேருக்குமே புரியாம அப்படியே தவிச்சு போய் நின்றுட்டு இருக்கும் போது டெனி எல்லார்கிட்டயும், பயப்படாதீங்க, இங்கதான் அங்கங்க கொடைய நட்டு வச்சு ஒரு பெரிய மந்திர வளையத்தையே பண்ணி வச்சிருக்காங்களே, நம்மளாலே தப்பிச்சு போக முடியல, அந்த பேயால எப்படி தப்பிச்சு போக முடியும், கண்டிப்பா இது இந்த காட்டுக்குள்ள எங்கேயாவது சுத்திட்டு இருக்கோம், ஆளுக்கு ஒரு திக்கா போய் நம்ம தேடி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பயம் இருந்தாலும் ஒரு வித தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த காடு ஃபுல்லா தேடுறதுக்காக மூணு பேரும் கிளம்புறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டு இருக்கும் போது நம்ம டீனி ஒரு கொடை கிட்ட போறா. அந்த கொடை கிட்ட போகும்போது அந்த கொடை மூடி இருக்க மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்ல, எல்லாருமே அந்த கொடை கிட்ட போனா ஒரு மயக்கம் வர மாதிரி, ஒரு கிடினஸ் வர மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி எல்லாருக்கும் மயக்கம் வர மாதிரி இருக்கு. இந்த பக்கம் எர்னிக்கும் மயக்கம் வந்துட்டு இருக்கு, அவளும் கொடைய புடிச்சுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல டீனிய காட்டுறாங்க, அவ மயக்கத்துல இருக்கும் போதே அவளோட தலையில பலமா யாரோ எதையோ வச்சு அடிச்சிடறாங்க. அதே இடத்துல அவ ஃபெயிண்ட் ஆயிடுறா. அவ மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஹீரோயின காட்டுறாங்க, அவளும் ஒரு கொடை கிட்ட நின்னுகிட்டு எங்க இருக்கா எங்க இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்கா, அவளுக்கும் மயக்கம் வந்துட்டே இருக்கு. அதே சமயத்துல நமக்கு காட்டுறாங்க ஹீரோயினுக்கு பின்னாடி அந்த பேய் அப்படியே நின்னுட்டு இருக்குங்க. திடீர்னு பார்த்தா டபக்குன்னு ஹீரோயின் கிட்ட வந்துருது, அதுக்கப்புறம் அவளோட கழுத்தை புடிச்சு நெரிச்சு பயங்கரமா அவளை கொல்ல நினைக்குது. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு தமிழ் தாத்தா வந்து அவர் கையில சின்ன ஒரு குடுவை இருக்குது, அதுல அந்த ஏழு மலர்களை மூக்குன தண்ணியும் இருக்குங்க, அதை எடுத்து டெல்லாவோட உடம்புல ஊத்தி அவளை கட்டுப்படுத்த நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அது திமிரிக்கிட்டு பல்ல வச்சுக்கிட்டு இவர் அப்படியே பயமுறுத்தும் பாருங்க. இருந்தாலும் அந்த சமயத்துல தமிழ் தாத்தா விடாம போராடிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துக்கு எர்னி திடீர்னு வந்து அவரோட முதுகுலயே குத்திடுறா. ஹீரோயினுக்கு இதை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல, ஒருவேளை எர்னிக்கு ஏதாவது மண்ண கிண்ட குழம்பு இருக்குமோ, இந்த இடத்துக்கு வந்தா எல்லாருக்கும் தலை சுத்தும் இல்லையா, ஏன் இப்படி கத்தியால குத்துனா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துலதான் ஒரு பெரிய ட்விஸ்டே சொல்றாங்க நமக்கு, இந்த எர்னி பொண்ணு இங்க டெல்லாவோட உடம்ப சாந்தப்படுத்தவோ கியூர் பண்ணவோ வரலங்க, அவ வந்ததே எப்படியாவது டெல்லாவோட ஆத்மாவை சங்குருலிய ரிலீஸ் பண்ணி விடுறதுக்காக தான். அதுக்கப்புறம் வீட்டுல நடந்த அசம்பாவிதங்கள் எல்லாத்துக்குமே இவதாங்க காரணம். அந்த மலர்கள் கீழே கடந்தது, டேப் ரிகார்டர் பாதியிலிருந்து ஓடுனது, அந்த கட்டுகளை டெல்லாவோட கட்டுகளை அவுத்து விட்டது, முதல் நாள் பூட்டை திறந்து டெல்லாவை ரிலீஸ் பண்ண வச்சது இவதாங்க. அது மட்டும் இல்ல, இந்த காட்டுக்குள்ள இருக்கிற கொடைகளை மூடுனா அந்த மந்திர கட்டு கட்டாயிடும் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கொடைய மூடி வச்சிருப்பா. அந்த கொடையதான் டெனி சரி செய்யும் போது அவளோட தலையில யாரோ ஒருத்தவங்க அடிச்சிருப்பாங்க இல்லையா, அது வேற யாரும் இல்ல எர்னி தான். இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால அவளையும் கொல்றதுக்காக எர்னி கத்தி எடுத்துட்டு வந்து குத்த வராங்க. அந்த சமயத்துல தக்காப்புக்காக பக்கத்துல இருந்த கல்லை எடுத்து நம்ம ஹீரோயின் எர்னியோட தலையிலே அடிச்சு அவளை அதே இடத்துல கொன்னுடுறா. பட் அவ இறந்ததுக்கு அப்புறம் கில்டி கான்சியஸ் தாங்க முடியாததுனால, ஐயோ நம்ம கூட இருந்த சக பொண்ணு இப்படி கொன்னுட்டுமே அப்படின்ட்டு பயங்கரமா அவளோட பணத்தை தூக்கி
தூக்கி வச்சுட்டு கேவி கேவி அழுவாங்க. அடுத்த சீன்ல எல்லாரும் வீட்டுல இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்துல விஷயம் தெரிஞ்சு முதலாளி அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எல்லா பயங்கர கில்ட்டி கான்சியஸ்ல இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவளோட பையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். இங்க பாரு ஸ்ரீ, உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த இடத்துக்கு நிறைய பேர் ரிச்சுவல் பண்றதுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க, ஆனா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கம்மா. யாரும் இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணல. அவங்க எல்லாரோட ஆத்மா சாந்தி அடையணும். அது மட்டும் இல்ல, கடைசியா இறந்து போன நம்ம எர்னியோட ஆத்மாவும் சாந்தி அடையணும். அதுக்கு நீதாமா ஹெல்ப் பண்ணணும். இங்க வந்த யாருக்குமே வினோதமா உனக்கு வந்த மாதிரி கனவே வரல. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீ ரொம்ப பியூரிட்டியா இருக்க. அது மட்டும் இல்ல, இந்த ஃபைனலா பண்ண போற சடங்கு பண்ணிட்டோம்னா, சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம்னா என்னோட பேத்திய சுக்குமா அப்படிங்கிற வேற உலகத்துல இருந்து காப்பாத்திட முடியும். அது சங்குருணிகள் இருக்கிற ஒரு கெட்ட உலகம். அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு நீதாமா ஹெல்ப் பண்ணணும். உன் கனவுல வந்ததும் அந்த சுக்குமான்ற உலகம் தம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஹீரோயினும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. அடுத்த சீன்ல அந்த வெட்டி வச்சிருந்தாங்க இல்லையா பெரிய குழி, அந்த குழிக்குள்ள டெல்லாவை படுக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட முதலாளி அம்மா ஒரு கத்திய கொடுத்து, இங்க பாருமா, இங்க பகலா இருந்தா அங்க இரவா இருக்கும். அந்த உலகத்துல இப்ப இரவா இருக்கிறதுனால இந்த கத்திய உன்னோட பாதுகாப்புக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறாங்க. அவளையே அந்த குழிக்குள்ள படுக்க வைக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ரிச்சுவல் பண்ண போறது டெனி. டெனி ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயினோட உடம்பு ஆத்மா அதே மாதிரி சுக்குமான்ற உலகத்துக்கு போயிருதுங்க. அதே மாதிரி இருட்டா இருக்க அந்த சுக்குமான்ற உலகத்துக்குள்ள ஹீரோயின் போயிடுறா. அந்த கரும்பு காடு இருக்குது, அந்த குழியிலேருந்து அவளும் எந்திரிச்சு அந்த வீட்டை நோக்கி நடந்துட்டு இருக்கா. எங்க நம்மள தாக்க வந்தவன் இன்னைக்கும் தாக்க வந்துருவானோன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா போறா. அதே சமயத்துல இந்த பக்கம் ரிச்சுவல் பண்ணிட்டு இருந்த டெனி திடீர்னு பதட்டத்தோட, இங்க பாருங்க கொண்டுட்டு வந்த தண்ணி காலி ஆயிடுச்சு, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தமிழ் தாத்தா கிட்ட ஒரு குடுவையை கொடுத்து தண்ணி எடுத்துட்டு வர சொல்றான். சோ அந்த ரிச்சுவல் பாதியிலே நின்னதுனால டக்குன்னு டெல்லா முழிச்சுக்கிறா. அவ உடம்புலதான் அந்த ஆத்மா இருக்கு இல்லீங்களா. டெனியை புடிச்சு பயங்கரமா தாக்க வர டெனியால டெல்லாவோட புடியில இருந்து மீளவே முடியலங்க. அவளை புடிச்சு கடிக்கலாம் செய்யறான். அதுல இருந்து மீள முடியாத டெனி அப்படியே மயங்கிடுறா. அந்த நேரத்துல அந்த சங்குருணி பேய், டெல்லா உடம்புல இருக்க சங்குருணி பேய் அப்படியே அந்த குழிக்குள்ளேருந்து வெளியில வந்து தாத்தாவை தாக்குது. அதே சமயத்துல டிரைவரும் அங்க இருக்கிறதுனால டெல்லாவை புடிச்சு கண்ட்ரோல் பண்றாரு. இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு டெல்லாவை காப்பாத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆள் அங்க வந்துடுறான். நம்ம ஹீரோயினை பயங்கரமா தாக்கிட்டு இருக்கான். ரெண்டு பக்கமும் பயங்கர போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோயின் நோட் பண்றா, அந்த தாக்கு வந்த ஆள் வேற யாரும் கிடையாதுங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல இவங்க அக்கா கடையில இவ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்த வந்து தான் சாப்பிட்டதுக்கு மட்டும் காசை கொடுத்துட்டு மீதி காசை கொடுக்காம ஒருத்தன் போவாங்க, அவனேதான் இவன். அவன் கோடாலிய வச்சு நம்ம ஹீரோயினை பயங்கரமா தாக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோயின் கையில இருந்த கத்திய வச்சு அந்த மர்ம நபரை அவன் குத்திடுறா. அதுல அவன் கீழே விழுந்துடுறான். இங்க பாரு, அவளை காப்பாத்தாத, அவளை விட்டுடு, அவளை காப்பாத்தாத, அந்த கெட்ட ஆத்மாவை விட்டுடு அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல கேட்காம டெல்லாவோட உடம்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துடுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, டெல்லா அந்த டிரைவரையும் தாக்கிட்டு தமிழ் தாத்தாவை முதலாளி அம்மாவை ரெண்டு பேரையும் தாக்குறதுக்கு வரா. அந்த சமயத்துல முதலாளி அம்மாவோட கழுத்தை புடிச்சு நெரிச்சிட்டு இருக்கும் போது முதலாளி அம்மா தன்னோட பேத்திக்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுறாங்க. அந்த சமயத்துல ஒரு நிமிஷம் டெல்லா அவங்க என்ன பேசுறாங்கன்றத கேட்க ஆரம்பிக்கிறா. அப்படியே சுய நினைவுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சுக்குமா உலகத்துக்குள்ள ஹீரோயின் டெல்லாவை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு விட்டு வெளியில தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருப்பா. அந்த சமயத்துல அந்த மர்மா ஆசாமி ஹீரோயினை பயங்கரமா தாக்க அதை பாத்துட்டு இருந்த டெல்லா அங்க இருக்கிற விளக்க எடுத்து போட்டு உடைக்க அந்த வீடே பத்தி எரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருந்து நகர முடியாம அந்த மர்மா ஆசாமி அங்கேயே மாட்டிக்கிறான். இருந்தாலும் டெல்லா உன்னால எங்க இருந்து தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாது அப்படின்னு கத்துறத கேட்டு நிஜ உலகத்துல இருக்கிற டெல்லாவுக்கு அந்த குரல் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அவ நார்மலா மாறிட்டு இருப்பான், ஆனா அந்த சமயத்துல இந்த உலகத்துல கேக்குற அந்த குரல் ஹீரோயினை தாக்க வந்த அந்த ஸ்ட்ரேஞ்சரோட குரல் டெல்லா டெல்லான்னு கேட்டதுனால திரும்பவும் டெல்லா சுக்குமா உலகத்துக்குள்ள போறா. சுக்குமா உலகத்துல டெல்லாவும் ஹீரோயினும் தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு டெல்லா அதாவது பேயா நிஜ உலகத்துல இருந்தா இல்லைங்களா அவ துரத்த ஆரம்பிக்கிறா. அந்த கரும்பு காட்டுக்குள்ள இவங்க பயங்கரமா ஓடிட்டு இருக்கும் போது அந்த சங்குருணியோட ஆவி கோரமான பற்களை வச்சுக்கிட்டு இவங்கள தாக்க வருது. அந்த சமயத்துல ஹீரோயின் பயங்கரமா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவ கையில இருக்க கத்தியால அந்த சங்குருணி ஆவிய அப்படியே குத்த, அதே இடத்துல அந்த சங்குருணி ஆவி அப்படியே நிக்க இவங்க ரெண்டு பேரும் டக்குன்னு அந்த பள்ளத்துக்குள்ள பாஞ்சிடுறாங்க. நிஜ உலகத்துல ஹீரோயினும் டெல்லாவும் கண்மொழிக்கிறாங்க. அங்க மயக்கமா இருக்கிற டெனிக்கு ஹீரோயின் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. வழியா முதலாளி அம்மாவோட பேத்திய ஹீரோயின் காப்பாத்திடுறாங்க. முதலாளி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம ஹீரோயினுக்கு நன்றியும் சொல்றாங்க. இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் போட்டு உடைப்பாங்க பாருங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிப்பா இல்லைங்களா, அவன் வேற யாரும் கிடையாதுங்க, எர்னியோட ஹஸ்பண்ட் தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் டெல்லாவுக்கு அந்த பிளாக் மேஜிக்கையும் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் எர்னி டெல்லா உடம்புல இருக்க சங்குருணி ஆவிய விடுவிக்க நினைச்சிருப்பாங்க.
பண்ணியிருப்பா. அந்த பிளாக் மேஜிக் சக்சஸ் ஆகாததுனால சங்குர்ணியாவி அந்த ஸ்ட்ரேஞ்சரை அப்படியே தாக்க வரும். அந்த சீன் அதோட கட் ஆகி நிஜத்துல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு முதலாளி அம்மா சொன்ன மாதிரியே பணத்தை எல்லாம் கொடுக்கறாங்க. பணத்தை ஹீரோயின் வாங்கும் போது எதுக்காக எர்னி உங்களை பழிவாங்க நினைக்கணும், என்ன நடந்துச்சு, அவங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தான் ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி மாறி மாறி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே என்கிட்ட சொன்னாங்க. அந்த ரிச்சுவல் நடக்கும் போது என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னா, உனக்கு என்ன தெரியணுமோ அது வரைக்கும் தெரிஞ்சா போதும், தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு அந்த முதலாளி அம்மா ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொன்னோன்ன ஹீரோயினுக்கு டவுட் வந்துருது. இவங்க சரியில்லாத ஆள் போல இருக்கு, இவங்க கிட்ட நம்ம ஏன் காசு வாங்கணும், இந்த காசு நம்ம கொட்டாது, நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட பணம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுறா. கார்ல போயிட்டு இருக்கும் போது டிரைவர் ஹீரோயின் கிட்ட இந்த பிளாக் மேஜிக் ஆரம்பிச்சு வச்சதே இந்த முதலாளி அம்மா தான், அவங்களுக்கு எதிரிகள் இருந்ததுனால எல்லாருக்கும் பிளாக் மேஜிக் பண்ணி அழிச்சாங்க, இவங்களுக்கு இருந்த எதிரிகள் எல்லாரையும் அப்படிதான் கொன்னாங்க, அதுவே அவங்களுக்கு திரும்பி வந்துருச்சு, நான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்டதான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன், அந்த ஸ்ட்ரேஞ்சர் தான் இவங்களுக்கு ஒரு பாடம் போட்டணும்னு எர்னியும் அந்த ஸ்ட்ரேஞ்சரும் சேர்ந்துதான் இந்த பிளாக் மேஜிக் பண்ணிருப்பாங்க, அதுக்கு இந்த டிரைவரும் உடந்தையா இருந்திருப்பார் போல இருக்கு, நான் இவங்க கொடுத்த பணத்தை வாங்கினதுனாலதான் இவங்களுக்கு இன்னும் அடிமையா இருக்க, நல்ல வேலையானியா அவங்களோட பணத்தை வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல மறுநாள் ஹீரோயின் எழுந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க, வீட்டை விட்டு வெளியில வர அந்த சமயத்துல அதே கவர் அவளோட வீட்டு வாசல்ல இருக்குங்க. ஹீரோயின் எடுத்து பாக்குறா, அத ஹீரோயினோட அப்பாவும் நோட் பண்றாரு. ஆனா ஹீரோயின் அந்த பணத்தை எடுத்துக்காம கொஞ்சம் தூரத்துல நின்றுட்டு இருந்த அந்த டிரைவர் காரை வச்சுட்டு இவன் என்ன பண்றான்னு பாத்துட்டு இருப்பான். ஹீரோயின் பணத்தை எடுக்காததுனால ஒரு சாட்டிஸ்ஃபையோட நல்ல வேலை இவ பணத்தை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஓட்டிட்டு போயிடுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் லைக்ஸும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.